அமெரிக்காவுக்கு வந்த புதுசுல காஸ்கோ அப்படிங்கிற கடையில போய் வாங்குங்க, உங்களுக்கு எல்லாமே சீப்பா கிடைக்கும்னு நம்ம மக்கள் சொல்ல, அடடா அப்ப நம்மளும் காசை சேமிச்சிடலான்ட்டு இந்த கடையில போய் வாங்கலான்னு பார்த்தா இந்த வெங்காய பைய தூக்க கூட முடியாத அளவுக்கு கணக்குது. சரி இது இல்லைனா என்ன, பக்கத்துல இன்னும் ரெண்டு கலர்ல வெங்காயம் இருக்கே அதையாவது போய் எடுக்கலாமேனு பார்த்தா எதுங்களுமே தூக்க முடியாத அளவுக்கு எல்லாம் மூட்டை முட்டையால கட்டி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் உருளைக்கிழங்க பார்த்துட்டு எடுக்கலான்னு பார்த்தா ஐயோயோ நிஜமாவே தூக்க முடியலங்க, இப்படிதான் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா ரெண்டு ஆள் எக்ஸ்ட்ரால கூட்டிட்டு வந்திருப்பேன். என்ன பண்றேன்னு தெரியாம அங்கிட்டு இங்கும் போயிட்டு சரி கேரட்டாவது வாங்கலாமேன்னு பார்த்தா ஐயோ இதையும் முட்டைதாங்க கட்டி வச்சிருக்காங்க, 4-5 கிலோ கம்மி எதுவுமே இல்ல. நான் என் குடும்பத்துக்கு வாங்க வந்தனா இல்ல கல்யாண வீட்டுக்கு சமைக்க வந்தானு எனக்கே டவுட் ஆயிடுச்சு. கா ஏ வேணாம்ப்பா, பழத்தையாவது வாங்கி சாப்பிடலாமேனு போய் பார்த்தா ஆரஞ்சு பழத்தையும் மூட்டையில தான் வச்சிருக்காங்க. என்னமா இப்படி பண்றீங்களேமான்ற மாதிரிதான் இருந்துச்சு. அப்பதான் நிமிந்து பார்த்தா இந்த காஸ்கோ சாதாரண கடை இல்லைங்க, இது வந்து ஹோல்சேல் கடை. இங்க எல்லா பொருளுமே சீப்பா வேணா கிடைக்கலாம், ஆனா எல்லாம் பல்கா தாங்க கிடைக்கும். நம்ம ஏற்கனவே பல்கா தான் இருக்கும், அப்ப இந்த கடையில வாங்கி சாப்பிட்டா இன்னும் பல்காயிருமோ அப்படின்னு பாய் இந்த போய் வீட்டுக்கு போயிட்டேங்க பாய்.